சடக்கிலே சோர்வுகள் அகற்றி நன்மையான காரியங்களில் உண்டு கொண்டு வைக்கப் போகிறதற்காகவும் நன்றியையும் துதியையும் சுகத்தையும் எடுக்கிறோம்ப்பா. ஆண்டவருக்குள்ளாக இந்த கர்மன் சுக்கூடத்தை நாங்கள் அர்ப்பணித்துக் கொடுக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற பிழைகள் ஆண்டவரே சமாதானத்தோடு ஆண்டவரே அவர்களுடைய இலக்கிற்கு கடன் செல்வதற்கேற்ற வேத வசனங்களை ஆண்டவரே நீர் மகனுக்கு ஆண்டவரே உங்களுடைய ஆவியிலே நிரப்பி உங்களுடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சி உதவி செய்ய முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கன்வென்ஷனை முற்றிலுமாக உங்களுடைய கடன்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வெளியிடப்பட்ட நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது வேத பகுதி வாசிக்கப்படும். ஏசாயா 9:7-8 ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கடலேயாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அரிப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கீரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பது வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தம்பி மாவு இருவரும் பாடல்களை பாடுவார்கள். அதன் பின்பாக செய்திகளுக்காக மைத்துனர் கவர்னர் சார் அவர்கள் ஆண்டவனின் செய்தியை அங்கே நமக்காக பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் பெரிதான காரியத்தை நிச்சயமாக செய்வார். ஸ்தோஸ்திரம் துதி பார்த்திரமுமை என்றும் என்றும் துதி திடுவே. ஸ்தோஸ்திரம் துதி பார்த்திரமுமை என்றும் என்றும் துதி திடுவே. காத்தீரே என்னை கழுத்தாக, வலுவாங்கள் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கழுத்தாக, வழுவாங்கள் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. தொடுத்தீர் உம்மையும் எனக்காக. சோஸ்திரம் துதி பார்த்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. வல்லவாண்ட விநோதா துதியே துதியே துதித்திடுவே. வல்லவாண்ட விநோதா துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைதீரே. அழுகை
So that I will be in the end.
Jayam Jayam Alleluia, Jayam Jayam Eppodum, Jayam Jayam Alleluia, Jayam Jayam Eppodum, Yesunathan Namathirku, Jayam Jayam Eppodum, Yesunathan Namathirku, Jayam Jayam Eppodum, Umbai Pinchal Venan Swami, Enakaga Nee Marithi, Umbai Pinchal Venan Swami, Enakaga Nee Marithi. எல்லோரும் ஓடினாலும் உமதன்பனாயிருப்பேன் எல்லோரும் ஓடினாலும் உமதன்பனாயிருப்பேன் பாவி 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 பரலோகம் சேரலாம் பாவி 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 பரலோகம் சேரலாம் பாடநாத பாத தந்தை தாவியே ஓடிவா பாடநாத பாத தந்தை தாவியே ஓடிவா பாவசஞ்சலத்தை வீண நாளை வர காணாதே பாவசஞ்சலத்தை வீண நாளை வர காணாதே ரட்சகரை அழைக்கிறார் பாவியே ஓடிவா ரட்சகரை அழைக்கிறார் பாவியே ஓடிவா நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்றாரே நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்றாரே நாதன் கிறிஸ்துவன்னை பாவியே ஓடிவா நாதன் கிறிஸ்துவன்னை பாவியே ஓடிவா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுநாத நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுநாத நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் அல்லேலூயா பாடல் பாடியே
வல்வாமல்
நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திற்கும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். நம்முடைய ஆண்டவர், அல்லேலூயா. இந்த இடத்திலே தேவன் இருக்கிறா, அந்த நம்பிக்கையில தான் நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோம். பொழுதியிருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். விடுவார்.
ஒருபோதும் அது சும்மா வராத தன்னுடைய கிரியைகளை செய்து முடித்து விட்டு வரும். ஆண்டவரே, திவ்ய பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவர் தலையின் மேலும் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மேலும் உம்முடைய அபிஷேகம் அப்படியே இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆரோன் தலையில் விழுந்த அபிஷேகம் அது தாடியில் விழுந்து அங்கியில் நனைந்தது போல நிரம்பி வழியை கிருபை செய்யுங்க. நீர் எங்களோடு இடைபடும்படி ஜெபிக்கிறோம். நான் வந்தது நல்லது. இந்த வார்த்தை கர்த்தர் எனக்காக பேசியிருக்கிறார் என்கிற சாட்சியோடு திரும்பி செல்ல கிருபை செய்யுங்க. இந்த வேலை முழுவதும் பொருட்படுத்த வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மத்திலே செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். லாசரு மரித்து 3 நாள் ஆகிட்டது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னொரு நாள் வெயிட் பண்ணுவோம்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டான்னா அந்த ஆவி 3 நாளைக்கு என்ன செய்யுமா, என்ன செய்யுமா, அங்கேயே சுற்றி கொண்டு இருக்குவான். அப்படி யூதர்கள் நம்பினார்கள். அதனால 3 நாள்ல போய் எழுப்பிட்டா என்ன சொல்லுவாங்க, அந்த ஆவி என்ன செஞ்சிட்டு இருந்திருக்கு, இங்கதான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு, டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, எழுப்பிட்டாரியா அப்படின்னு அவங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறக்காரு. ஆனா அவரு அவங்களோட இருதயத்து நினைவுகளை அறிந்தவர். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சொல்லிட்டு 4 நாட்கள் அவர் வெயிட் பண்ணார். அப்பதான் என்னை விசுவாங்க சொல்றாரு. லாசர் வெளியே வந்து வர்றதுக்கு முன்னாடி அங்க பேசிட்டு இருக்கும் போது சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இந்த நாளிலும் வைராக்கியத்தை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஏன் நமக்குள்ள வைராக்கியம் இல்லாம போய்விட்டது? ஆண்டவர் இறந்து மறித்து உயிரோடு எழுந்து விட்டார். ஸ்திரீகள் எல்லாம் எங்க போறாங்க, கந்தவர்க்கமிடுவதற்காக அங்க போகிறார்கள். தேவதூதர்கள் என்ன சொன்னார்கள், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மறித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு, நான் மறிப்பேன் ஆனா 3 நாள் என்ன செஞ்சிருவேன், எழுந்து போயிடுவேன் சொல்லிட்டு. ஆனா இவங்க எல்லாம் பரிமள தைலத்தோடு இவர்கள் சென்றார்கள். வைராக்கியம் எம்மாவூர் சீசர்களோடு ஆண்டவர் என்ன செய்றாரு, அவர்களோடு நடந்து போய் கொண்டிருக்கிறார். போயிட்டு இருக்கும் போது வேதத்தின் வார்த்தைகளை அவர்களுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டே அவர் போய்கொண்டிருக்கிறார். அப்பதான் அவர் திடீர்னு என்ன செஞ்சாரு, மறைஞ்சாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, அவர்கள் சத்திய வசனத்தை அவர் விளக்கி சொல்லும் போது நம்முடைய இருதயம் என்ன செய்யவில்லையோ, கொழுந்து விட்டு எரியவில்லையோ. வேத வாக்கியங்களை படிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யணும், கொழுந்து விட்டு எரியணும். நிறைய வார்த்தைகளை நான் படிக்கும் பொழுது எனக்கு அப்படியே புல் எரிக்கும். வேதத்தை அப்படியே ஒரு நாளுக்கு 5 அதிகாரம் வாசிக்கிறேன்,
ஏல அதிகாரம் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு கட கட கடன்னு என்ன செஞ்சுட்டு போயிடாதீங்க, வாசிட்டு போயிடாதீங்க. நிறுத்தி நிதானமா வேர்ட் பை வேர்டு, லைன் பை லைன், ஒவ்வொரு வார்த்தையும் வேறு வேறு வார்த்தைகளை நம்மோடு பேசும். அது ஆச்சரியமா இருக்கும். இத்தனை நாள் இந்த வார்த்தைகளை நான் படிக்கும் போது இது எனக்கு என்ன செய்யல, விளங்கலையே. இன்னைக்கு படிக்கும் போது ஆச்சரியமா இருக்க, வேதத்தை என்ன செய்யணும், ருசித்து பார்க்கணும், ரசிக்கணும் அந்த வார்த்தைகளை. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை சொன்னார். எங்க எங்க நாங்க ஒரு பிரேயர் டீம் வச்சிருக்கிறோம். அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு வருஷம் இந்த பிரேயர் நடக்குது, இவனுக்குள்ள சண்டை வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சாட்சியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். எங்க யோசுவாக்கு வந்து திடீர்னு எதுக்கு இதை சொல்ல வரணும் பின்னாடி சொல்றேன். இந்த சாட்சி நான் உங்களோட கண்டிப்பா சொல்லணும். நான் வசனத்தை ஆழமாக நம்புகிறவன். ரிப்போர்ட்டை விட, டாக்டர் சொல்வதை விட நான் வந்து வார்த்தையை நம்புகிறவன். இவன் காலையில இருந்துச்சு ப்ரஷ் பண்ண போனவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு வயிறு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, முடியல சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டான், ஒரு மாதிரி திணறான். நாங்கள் பயந்துட்டோம். உடனே சரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாம் அவங்க சொன்னாங்க, இம்மிடியட்டாக அவனுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணணும் சொன்னாங்க. சரி, ஸ்கேன் பண்ணதில் என்ன தெரிஞ்சதுன்னா அவனுக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் மாதிரி இருக்கு. 48 மணி நேரம் அவனுக்கு டைம். அந்த டாக்டர் சொன்னார், நீங்கள் உடனே ஒரு சர்ஜனை பாருங்கன்னு சொன்னார். சரின்னு சொல்லி சர்ஜனை பார்த்தோன்னா, ஆப்ரேஷன் தான் சார், வேறு ஒன்றும் பண்ண முடியாது, 48 மணி நேரம் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் அப்படி சொன்னார். 7 மணிக்கு சொல்றார், 48 மணி நேரம்னா 2 நாள். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு வாங்கன்னு சொல்றாரு. சார், 48 மணி நேரம், நாளைக்கு வருமா நாளைக்கு கழிச்சு வருமானு கேக்குறேன், பாத்துக்கங்க, கணக்கு பண்ணிக்கங்க. 48 மணி நேரம், அப்ப எத்தனை நாள், 2 நாள். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு வாங்கன்னு சொல்றாரு. எனக்கு பயம், இந்த ஆளு டக்குன்னு என்ன பண்ணிடுவான் போல இருக்குது, ஆபரேஷன் பண்ணிடுவார் போலான்ட்டு. ஆனா அவர் ஒரு கிறிஸ்தவ மருத்துவர். சரின்னு சொல்லிட்டு எனக்கு வைராக்கியம். ஏன்னா நான் நோய்களை குறித்து நான் கவலைப்படலை, ஆனால் இவன் இந்த வயசில் ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் படுக்கணுமான்னு சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு என்னுடைய நான் விசுவாசிக்கிறேன், வார்த்தைகளை நான் நம்புகிறேன், சிலுவையிலே நீர் நோய்களை சுமந்திருக்கிறேன். கர்த்தர் வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்கிறார், குணமாக்குகிறார், விடுவிக்கிறார். அந்த வார்த்தைகள்லாம் நான் பிடிச்சிட்டு நைட்டு 2 மணிக்கெல்லாம் 2 நாள் ஜோம் பண்ணிட்டு 48 மணி நேரம் டைம் முடிஞ்சிச்சு. இவன் அடுத்த நாள் இந்த மெடிசன் எடுத்த உடனே கொஞ்சம் நார்மல் ஆயிட்டான். சரின்னு சொல்லி டாக்டர் பார்க்கும்போது நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலில் அவன் என்னுடைய வடியில் படுத்திருந்தான். யோசுவா, ஒன்று தெரியுமா, உன்னைய ஊழித்துக்கு தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், ஒப்பு கொடுத்துருக்குறோம். நீ என்ன வேணாலும் படிக்கணும், ஆனால் கடைசியில் எங்கே தான் போகணும், ஊழியத்துக்கு போக வேண்டும் என்பதை மருத்துவமனையில் வைத்து நான் உன்னோடு பேசிக்கொண்டிருந்தேன். இது கடவுளுக்கு பொதுவாக சொல்கிறேன், அவருக்கு தெரியும். சரின்னு சொல்லி டாக்டர் கூப்பிட்டாரு, டாக்டர் சிஸ்டர் கூப்பிட்டாங்க. அடுத்து நாங்கள் டாக்டரை பார்க்கணும். நான் சொன்னேன், ஆண்டவர்ட்ட நெகேமியா ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். அவன் பாத்திர பான பாத்திரக்காரன், பாத்திரம் அவனுக்கு வந்து திராட்சை ரசம் ஊற்றி கொடுக்குறவன். அவன் என்ன உன் முகம் வாடி இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, பரலோகத்தின் தேவனை நோக்கி இந்த வேதம் சொல்கிறது. கேட்கிறது யாரு, ராஜா கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பதில் சொல்லணும், ஆனா ஒரு செகண்டு ராஜா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அத மாதிரி நான் சொன்னேன், ஆண்டவரே இப்ப டோர் திறக்க போறாங்க, லாஸ்ட் மினிட்ல நான் நிக்கிறேன். நெகமே மாதிரி அந்த டாக்டர் கண்கள் எனக்கு தயவு கிடைக்கணும். அதில் நீங்க எனக்கு இறங்கணும், உங்களுடைய இந்த ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா இருக்கணும், அவனை சர்ஜரி பண்ணக்கூடாது. உள்ள போனோம். 2 நாளைக்கு முன்னாடி அவனை பார்க்கும்போது அவன் சர்ஜரி அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஆனால் இன்னைக்கு அவன் ரொம்ப நார்மலாக இருந்த உடனே எல்லாம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்னு சொல்லிட்டார். ஹாலேலூயா, இப்போதைக்கு சர்ஜரி தேவையில்லை, ஒரு வேளை தேவைப்பட்டா அவனுக்கு திருப்பி பெயின் வந்தால் பண்ணணும் அப்படி சொன்னார். நான் நம்புகிறேன் என் ஆண்டவரை எப்போதும் என்ன செய்யாது, வராது. ஹாலேலூயா. நம்முடைய ஆண்டவர் ரிப்போர்ட்டை பற்றி பிரச்சனைகளுக்கு முன்னால் முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். இன்னைக்கு அதை தான் உங்க மத்தியில கர்த்தருடைய வைராக்கியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வாசியுங்கள்,
ஏசாயா 9 அதிகாரம் 7 வசனம். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இந்த நாளிலும் வைராக்கியத்தை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த வைராக்கியம் இருக்கணும். வேதத்தில் உள்ள வைராக்கியம் மிகுந்த கர்த்தர் வைராக்கியமாய் இறங்க வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் அந்த வைராக்கியம் இருக்கணும். நிறைய நேரங்களில் அந்த வைராக்கியம் இல்லாததுனால, வைராக்கியம் என்பது என்ன, விசுவாசத்தினுடைய ஹை லெவல், அதுதான் வைராக்கியம். நம்ம என்ன செய்யறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம், நிலைமையை பார்த்து பயந்துறோம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் வந்து அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தானியேலின் புத்தகத்தில் இந்த சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வேதம் வாசிக்கிறவங்களுக்கு ஒரு மைக் கொடுங்க. ஏன்னா அந்த அதிகாரத்தை தான் முழுசாக பார்க்க போகிறோம். தானியேல் 3:18 வாசிங்க. தானியேல் 3:18. ஒரு ஒரு மைக்கு கொடுங்களேன். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் நம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. விடுவிக்காமற் போனாலும், இப்ப முந்தின வசனத்தை வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். அடுத்து விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. பேசுற நபர் யாரு தெரியுமா? அங்க இவங்க பேசுறது யாரு? ராஜா கிட்ட பேசிட்டு. ஒரு சாதாரண ராஜா இல்ல, அவன் பல தேசங்களுக்கு ராஜாவாக இருக்கிற நேபுகாத்நேச்சார் எதிராக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டம் இருக்கிறது, நியாயம் இருக்குது, நியாய விசாரிப்பு இருக்குது, விசாரணை இருக்கிறது, கோர்ட் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாம் கிடையாது. அங்க ஒரே தீர்ப்பு தான், ராஜா சொன்னா ஃபினிஷ்ட். யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ராஜாவின் மனைவியா இருந்தாலும் கூட, உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ராஜா தன்னுடைய மகனை தேர்ல ஏற்றி கொள்றான். எல்லாரையும் படிச்சிருப்போம். அப்போ இவங்க சொல்றாங்க, இவங்களுக்கு விசுவாசம் இருந்தது, எங்களுடைய தேவன் எங்களை என்ன செய்வார், இந்த அக்னி சூளைக்கும் ராஜாவுடைய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அது வரைக்கும் விசுவாசம். ஆனா அதுக்கு அடுத்து பேசுறாங்க பாருங்க, அதுதான் வைராக்கியம். விடுவிக்காமற் போனாலும் நாங்க என்ன செய்ய முடியாது, வணங்க முடியாது. ஹல்லேலூயா! என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒரு வைராக்கியம். இவங்களும் நம்மள மாதிரிதான் அடிமையாக கொண்டு போகப்பட்டு இருக்கிறார்கள். அந்த தேசத்துல அடிமையாக போனவர்கள். அடிமை என்றால் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை என்ன செய்யணும், செய்யணும். ஆனா அவர்கள் நம்முடைய தேவனை நம்பினார்கள். வைராக்கியம் இருந்தது அவர்களுக்குள்ளே. அவங்க யாரு? 3 பேர் யாரெல்லாம்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நீங்க அந்த அதிகாரத்தை மீண்டும் மீண்டும் படிங்க. அப்போ உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் அது வரும். ஹல்லேலூயா! சும்மா நான் இந்த சம்பவத்தை பல முறை படிச்சாச்சு, சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கோம். ஏன் இதை இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன், இதை படிக்கும் பொழுது எப்போ அந்த வைராக்கியம் எனக்குள்ளாக கடந்து வருகிறது, தைரியம் வருகிறது. ஒருவேளை
இந்த அரசாங்கம் அல்லாட்டி என்ன பிரச்சனைகள் எதிரிகள் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஒரே ஒரு, ஏன்னா இவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, அக்னி ஜுவாலையின் பேரில் பற்றாது. அது எந்த வசனம்? ஏசாயா 43:2 வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மை புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. வசனம் தான் மேட்டர், வசனம் தான் நம்மளுக்கு வைராக்கியத்தை கொண்டு வரும். இந்த வசனத்தை அவர்கள் நம்பினார்கள். இந்த அக்னி ஜுவாலை என்ன, இந்த அக்னி ஜுவாலை வந்து என்ன என்ன செய்யாது, ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் வசனத்தை பிடித்துக் கொண்டார்கள். அதனாலதான் அவ்வளவு தைரியமா பேசுறாங்க ராஜா முன்னாடி. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 18 வாசிங்க, 19 வாசிங்க. ஆ ஏழு மடங்கு இவோ ராஜாவுக்கு கடும் கோபம் வந்தது என்று வேதம் சொல்லியது. அவனுடைய முகம் என்ன செய்தது, மாறுபட்டது. ஒரு அடிமையா வந்த மூணு பேரு என்ன செய்யறாங்க, நம்மளை பார்த்து பேசுறாங்களா இப்படி. அந்த வசனத்தை வாசிங்க மீண்டும். அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேல் அதுக்கு முன்னாடி 17 வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்னி சோலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவீங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத் நேச்சாரு அவன் என்ன சொல்றான் பாருங்க, ராஜாவை எப்படி எல்லாம் பேச முடியாது, ஆனா என்ன சொல்றான், நேபுகாத் நேச்சாரு இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. என்ன தைரியம் பாத்தீங்களா, என்ன வைராக்கியம் பாத்தீங்களா. ஒரு அடிமையா போனவன் ராஜாவை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா அந்த ராஜாவுக்கு மேல என்னுடைய ராஜா பெரியவரா இருக்கிறார் என்பதை இவன் நம்பினான். ஹல்லேலூயா. இவன்லாம் ஒரு சாதாரணம் என்று அவன் நினைத்தான். அந்த வைராக்கியம் தான் என்னுடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அவன் நம்பினான், உறுதியாய் விசுவாசித்தார்கள். நேபுகாத் நேச்சாரே என்றான், இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை என்றாங்க. என்ன தைரியம். அதை வாசிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்னைக்கு ஒரு சாதாரண விசாரணைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து யாராவது வந்துட்டாங்கன்னா நடுங்குவோம், பயப்படுவோம். நம்ம பேர் சொல்லி நீ தானா அது கேட்டாலே நமக்கு என்ன வந்துடும், என்ன அப்படிங்கிற மாதிரி பயம் நடுக்கம் உண்டாகும். சட்டத்தின் பேர்ல தான் அவங்க வந்து விசாரிக்க வந்திருக்கிறாங்க. அவங்க தண்டனை கொடுக்கறவங்க கிடையாது. ஆனாலும் ஒரு ராஜாவுக்கு முன்னாடி நின்று அவங்க பேரை சொல்லி கூப்பிடணும் அப்படின்னா எந்த அளவிற்கு அவர்கள் தம்முடைய தேவனை நம்பினார்கள், அந்த வைராக்கியம். அதனால்தான் கர்த்தர் வைராக்கியம் அங்கே வரக்கத்தோடு அவர் இறங்குகிறார். பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதுல ரெண்டு விஷயம் சொல்றாங்க, உம்முடைய கைக்கும் சூளைக்கும். உம்முடைய ஒருவேளை சூளையில நாங்க சாரலன்னா ராஜா வேற ஏதாவது பிளான் போடுவான். அப்படியே பிளான் போட்டாலும் அவனுடைய கைக்கும் எங்களை தேவன் தப்பிப்பார். ஹல்லேலூயா. என்ன ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியத்தை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எலியா சொல்றான், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், ஆனா என்ன செய்யணும், ஜெபம் பண்ண உடனே மழை பெய்யல. ஜெபம் பண்ண உடனே திருப்பி என்ன செய்து எலியாவின் ஆவியை இந்த நாட்கள்ல தேவன் ஊற்ற வல்லவராயிருக்கிறார். நமக்கு என்ன வேணும், முதல்ல இந்த ஆவியை வாங்கி கொள்றதுக்கு பக்குவம் இருக்கும். நம்மளுக்கே நம்மள மேல நம்பிக்கை கிடையாது, அதுல நம்ம அது ஃபிட்டு கிடையாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க நம்பினீங்கன்னா உங்களுக்குள் வைராக்கியம் இருந்தால் தேவன் உங்கள் மேலே அப்படிப்பட்ட வரங்களை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இப்போ அவ்வளவு தைரியமா இவர்கள் பேசினார்கள். ஹல்லேலூயா.
என்ன ஒரு உமக்கு உத்தரவு நாங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிட்டாங்க. எங்களுடைய தெய்வம் எங்களை தப்பி போற அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் அதாவது 19 ஏழு மடங்கு சூடாக்க சொல்லியாச்சு. கடுமையான கோபம் வந்து விட்டது, முகம் மாறுபட்டது. அதனால என்ன பண்ணா, வழக்கமா நாங்க கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் போடலாம்னு நினைச்சோம், அது வாய்ப்பு இல்லாம போச்சு. அது அந்த நான் வீடியோல பார்த்தேன், பிரம்மாண்டமாக இருக்கிறது அந்த சிலை. கிட்டத்தட்ட 90 ஹைட்ல இருக்குது அந்த அக்னி சூளை எல்லாம் நான் பார்த்தேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட முடியல. அப்போ சாதாரணமாக அந்த சூளையை சூடுபடுத்தி இருக்கும் பொழுது ஒருத்தனை தூக்கி போட்டால அவன் என்ன செஞ்சிருவான், வெந்து சாம்பலாய் போய்விடுவான். ஆனா இவங்க பேசின பேச்சு அப்படி, அதனால அவனுக்கு கோபம், கடும் கோபம் வந்தது. இந்த அதே வசனத்துல பின்னாடி உக்கர கோபம் வந்தது என்று வசனம் சொல்லுது. அதனால என்ன பண்ணிட்டான், இவனுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, இவனுக்கு பேச்சு ஓவரா பேசுறான். அதனால 7 ஹீட்டை ஏத்திர அப்படின்ட்டான். ஒரு 100 டிகிரி செல்சியஸ் இருந்தாலே வெந்து ஒன்றுமில்லாம போகக்கூடிய சூழ்நிலையில 7 சூடாக்க சொல்கிறான். அல்லேலூயா. எத்தனை மடங்கு சூடாக்கிட்டு போட்டோம், நம்முடைய தேவன் அக்னி சுவாலை உன் பேரில் பற்றாது, நீ என்ன செய்வ அக்னியில் வேகாதிருப்பாய். வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப கடைசியில 20 அவர்களை கட்டும்படி. இங்க பாருங்க ஒரு விஷயம், அக்னிஜல தூக்கி போடுறதுக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்ல, தூக்கி போட்டவன ஓடியா வந்துட போறான். ஆனா கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய, இது சாதாரண கட்ட சொல்லல, ராணுவத்திலே ரொம்ப பலசாலிகளான ராணுவ வீரர்களை கூட்டு வந்து நீ கட்டு என்று சொல்லுகிறார். கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும், தங்கள் சால்வைகளோடும், நிசார்களோடும், நிசார்களோடும், பாகைகளோடும், பாகைகளோடும், மற்ற வஸ்திரங்களோடும், மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு, கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார். நல்லா நன்றாக இந்த வசனம், ஏன் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க அதை கவனிக்கணும். அவனுடைய தலை பாகைகள் கலற்றப்படவில்லை, அவன் சாக போறான். அவனுக்கு எதுக்கு தலைப்பாக, அவனுக்கு எதுக்கு சால்வை, அவனுக்கு எதுக்கு டிரெஸ்? ஏன்னா தேவன் அங்கு வைராக்கியம் செய்ய வேண்டியிருக்கிறது, வைராக்கியம் பாராட்ட வேண்டியிருக்கிறது. அதனால அவங்க அதை போடு அப்படியே தூக்கி, அதோட கை கால்களை கட்டி அவர்கள் அப்படியே தூக்கி உள்ளே போட்டார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும், கடுமையா இருந்தது, அவனுக்கு பயங்கர கோபத்துல இருக்கிறான். நான் சிலையை வணங்கினது வணங்கலங்கிறது ஒரு விஷயம், இவனை பேசின பேச்சு வேற, இவன் இந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்க. அதனால அவனோட கட்டளை ரொம்ப சீரியஸா இருக்குது. 7 சூடாக்க சொல்லியாச்சு, அவனோட கட்டு கட்டி உள்ளதைக்கு போடு. சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. இங்க பாருங்க எந்த அளவிற்கு அந்த வெப்பம் இருந்தது. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு போறாங்க அந்த போர் வீரர்கள். தூக்கிட்டு போன உடனே அவங்க மேல எல்லாம் அந்த தீ பிடிச்சு அப்படி அந்த ஸ்டெப் படி இருக்குது, அதுல அப்படி உருண்டு கீழே விழுந்து சாகுறதை இந்த வீடியோல நான் பார்த்தேன். அல்லேலூயா. பலசாலிகள் ராணுவத்துல பலசாலிகள் தூக்கிட்டு போனாங்க. நோஞ்சா நம்ம ஒரு மாதிரி எல்லாருமே வீரர்கள் தான், ஆனா அதுலயும் யாரு பவர்ஃபுல்லான ஆட்கள், அவங்க தூக்கிட்டு போனாங்க. அவங்க தூக்கிட்டு போனவங்க சூளை அதிகமாக வெப்பமாக இருந்தபடியால் அந்த 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 இதுக்கு முன்னாடி போக கூட முடியல, அப்படி எரிஞ்சி அவர்கள் செத்து விழுந்தார். அவர்களுடைய அக்னி கொன்று போட்டது. அல்லேலூயா. எத்தனை மடங்கு? 7 சூடாக்கப்பட்ட அந்த சூழலிலே இப்பொழுது 3 தூக்கி அதன் நடுவிலே போடப்பட்டார். அடுத்த வசனத்தை வாசிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள், எரிகிற அக்னி சூளையின் நடுவே விழுந்தார்கள். அடுத்த வசனம்,
அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து அனுப்பாடுங்க இங்க பாருங்க இந்த தூக்கிதான் போட்டிருக்கு அடுத்த வசனம் சொல்கிறது ராஜா பிரமித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா பிரமிக்கிறான் என்ன நடந்தது தூக்கிட்டு போனவன் செத்து கிடக்கிறான் உள்ள போட்டவன் என்ன அடுத்த வாசிங்க தீவிரமாக எழுந்திருந்து தீடான்னு எந்திக்கிறான் அவன் பிரமிக்கிறான் எழுந்திருந்தான் தன் மந்திரிமார்களை நோக்கி மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடு கட்டுண்டவர்களாக மூன்று புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களாக நம்ம எங்க போட்டோம் அக்னிச்சூரை நடுவில் போட்டோம் அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ராஜாவே என்றார்கள் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறது எப்படி போட்டோம் கட்டுண்டவர்களாக உள்ளே போட்டோம் ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்க இப்போ இல்ல இல்ல அதுக்கு வந்து நான் சொல்லுங்க அத கட்டுண்டவர்களாய் உள்ள போட்டோம் ஆனா இவங்க விடுதலையாய் வாசிங்க அதற்கு அவன் இதோ இல்ல அந்த விடுதலை அந்த வசனத்தை வாசிங்க அத அந்த வார்த்தை அவர்கள் விடுதலையாய் அக்னி நடுவில் விடுதலையாய் போட்டது கட்டி தூக்கி உள்ள போட்டாங்க ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காங்க விடுதலையாய் அங்க என்ன செஞ்சிருக்காங்க உலாவி கொண்டிருக்க வாசிங்க விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவி கொண்டிருந்தார்கள் ஹல்லேலூயா விடுதலையாய் உலாவி கொண்டிருக்கிறார்கள் ஒருவன் தீயின் நடுவிலே உலாவ முடியுமா ஒரு சின்ன நெருப்பு போரி உங்க காலில் பட்டுச்சுன்னா நீங்க துள்ளி அலறி ஓடுவதை நான் பாத்துறேன் மத்தாப்ப சுத்திட்டு அதுல போட்டிருப்பாங்க அந்த கம்மியில மிதிச்சுட்டு என்ன ஓட்டுவோம் இவர்கள் அக்னி நடுவில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அக்கின் நடுவிலே விடுதலையாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் கட்டுண்டவர்களாக இவர்கள் போடப்பட்டார்கள் அங்கே கட்டுகள் இல்லாதவர்களாக உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் ஜாலியா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அங்கதான் ராஜா பிரமிக்கிறான் யாரும் கத்தல நெருப்பு எங்களை சுடுது என்ன சொல்லல அவங்க ஜாலியா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க உலாவிக் கொண்டிருந்தார்கள் ஹல்லேலூயா எப்படிப்பட்ட தெய்வத்தை எப்படிப்பட்ட கடவுளை நீங்கள் தெய்வமாக பெற்றிருக்கிறீர்கள் ஹல்லேலூயா இந்த வைராக்கியம் நமக்கு வேணும் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது நீ அக்னியில் என்ன செய்யாதிருப்பாய் வேகாதிருப்பாய் சரீரம் உன்னுடைய தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஹல்லேலூயா வைராக்கியம் வேணும் வைராக்கியம் வேணும் சும்மா பத்து வெந்தத தின்னு விதி வந்தா சால் இது இல்ல வாழ்க்கை என்ன செய்யணும் என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கணும் வைராக்கியம் வேண்டும் இவர்கள் விடுதலையாய் அக்னி நடுவிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வசனம் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாளாமாளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது தேவ தூதன் கிடையாதுங்க எப்படி இருக்கு சொல்றான் தேவ புத்திரன் தேவனே அங்க வந்து விட்டார் என்று அவன் சொல்றான் அவன் சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து இப்ப என்ன பண்ணிட்டான் நேரா வாசல் அண்டைக்கு வந்து விட்டான் ஏன்னா இவன் பிரமிச்சான் ஆச்சரியப்பட்டு போனான் என்ன நடக்கிறதுங்க கட்டி தூக்கி உள்ள போட்டோம் அவன் கட்டு இல்லாம என்ன செஞ்சிட்டு இருக்கான் நடந்துட்டு இருக்க அது மட்டும் இல்ல போட்டது மூணு பேர் உலாவுகிறது எத்தனை பேர் நாலு பேர் தேவன் வைராக்கியத்தோடு அக்கினி நடுவிலே இறங்கி இருக்கிறார் ஹல்லேலூயா உங்களுக்குள்ள இந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு எந்த இடமா இருந்தாலும் தேவன் அங்கு வந்து நிற்பார் ஹல்லேலூயா சும்மா போட்டு எதுக்கெடுத்தாலும் என்ன செஞ்சிட்டு கூடாது பயந்துகிட்டு இருக்க கூடாது ஹல்லேலூயா அக்னி ஜுவாலை நம்மளை என்ன செய்யாது பற்றாது போடுப்பாது அதே பாட்டு இஸ்ரவேலே கத்தரை நம்பு கத்தரை நம்பு இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர் இஸ்ரவேலே கத்தரை நம்பு இஸ்ரவேலே
அக்கினியை நீ கடக்கும் போது ஆறுகளை நீ மிதிக்கும் போது அக்கினியை நீ கடக்கும் போது ஆறுகளை நீ மிதிக்கும் போது அக்கினி அணுகாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே அக்கினி அணுகாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை கடைசி பின்பாகத்தை மட்டும் வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். உங்களுக்குள்ள வைராக்கியம் இருந்தா சேனைகளின் கர்த்தர் வந்து என்ன செய்வார்? வைராக்கியமாய் நிற்பார். நம்மளுக்கு விசுவாசம் இல்லை, வைராக்கியம் இல்லைன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டார். ஏன்னா அவர் வெட்கப்பட்டு போய்விடுவார். ஹாலேலூயா. அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறது தான் அவர். யாருக்குள்ள வைராக்கியம் இருக்கிறதோ, யாருக்குள்ள அதிகமான விசுவாசம் இருக்குதோ, மரணத்தின் பிடியா இருந்தாலும், ஏன் எல்லாருக்கும் மிராக்கள் நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் அற்புதம் நடக்கல, யாருக்கு வைராக்கியம் இருக்கிறதோ, யாருக்கு அந்த விசுவாசத்தின் உச்சம் இருக்கிறதோ, அவரால் அற்புதம் செய்யாம என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. இப்பொழுது அங்க முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேச வேண்டியிருக்கு இந்த இடத்துல. அது 27 வசனத்தை வாசிங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் அதனால வாசலுக்கே வந்து வந்து கூப்பிடுறான். உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். வெளியே வாருங்கள் என்று ஒரு கெஸ்ட கூப்பிடுற மாதிரி அவன் கூப்பிடுறான். ஹாலேலூயா. ஒரு ராஜா வந்து வாசலுக்கு வந்து அவனுக்கு பணிவிடை செய்வதற்கு 1000 சேவர்கள் உண்டு, கூட்டோப்பான்னு சொல்லலாம். ராஜா எந்திரிச்சு போயிட்டான். அக்கினி சுவாலையின் வாசலுக்கு வந்தான். வந்து வெளியே வாருங்கள் என்று அழைக்கிறான். ஹாலேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் இங்க பாருங்க யாரெல்லாம் நிக்கிறாங்க பாருங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அடுத்த வசனம். அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் முக்கியமான இந்த சம்பவத்துல இதுதான் ஹைலைட். இந்த 4 விஷயங்களை நீங்கள் உங்களுடைய பைபிள்ல அண்டர்லைன் பண்ணுவீங்க. சொல்லுங்க. அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலோ, அக்கினி பலன் செய்யவில்லை. நம்பர் 1, அங்க போடப்பட்ட அந்த 3 பேர்ல யாருக்கும் அக்கினி தன்னுடைய சின்ன ஒரு காயத்தை, ஒரு வடுவையோ, ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு காரியத்தையும் அக்கினி பலன் செய்யாமலும், அவருடைய தலைமயிர் கருகாமலும், தலைமயிர் கருகாமலும். கொஞ்சம் வெயிட் பண்ணு தம்பி. அதாவது வேற ஒண்ணு இல்ல, வீட்டுல நாட்டுக்கோழிய அதையெல்லாம் முடிய புடுங்கிட்டு அதை வாட்டும் பொழுது கீழே ஓலையை போட்டு மேல லேசா காட்டும் போது திடீர்னு ஓலை கொஞ்சம் அதிகமா புடிச்சிட்டு கையில் உள்ள முடி என்ன செஞ்சிடும்? நானே பல முறை அதை பார்த்திருக்கிறேன். முடி கருகுன வாட அடிக்கும். ஆனா 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையிலே போடப்பட்ட அந்த 3 பேருடைய தலை மயிர் ஒன்று கூட என்ன செய்யல? கருகவில்லை. ஹலேலூயா. கரங்களை தட்டி அலைவே சொல்லுங்க. ஹலேலூயா.
என்ன எவ்வளவு பெரிய ஆண்டவர், வாட் எ வண்டர்ஃபுல் காட். என்னங்க ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியில ஒரு தலைமயிர், ஒரு மயிர் கூட என்ன செய்யல, கருகவில்லை. முதல் அக்னி பலன் செய்யவில்லை, இரண்டாவது தலைமயிர் கருகவில்லை. அடுத்து அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படவில்லை. துணி மேல போட்டிருந்த சால்வை, அவரோட தலைப்பாகை, அவங்க போட்டிருந்த நிசாருங்க அந்த அந்த டிரெஸ் எதுவுமே என்ன செய்யல, சேதப்படவில்லை. துணி எரியலங்க, துணி எரியல. அல்லேலூயா. எப்படிப்பட்ட கடவுளை தெய்வமாக நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம்! வைராக்கியம் நமக்குள்ள இருக்கிறதா? உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இதை கேட்ட பொழுது உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆமென். அவங்களோட சால்வைகள் என்ன செய்யல, சேதம் ஆகவில்லை. இவங்களுடைய அக்னி இவர்களை பலன் செய்யவில்லை, தலைமயிர் கருகவில்லை, இவருடைய சால்வைகள் சேதமடையவில்லை. அதுக்கடுத்து அக்னியின் மனம். முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க நல்லா யோசிங்க. ஒரு அக்னி சூளையிலே விழுந்து எழுந்து வந்திருக்கிறவர்கள் மேல அக்னியின் மனம் என்ன செய்யலையா, வீசவில்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கடவுள், எவ்வளவு பெரிய தெய்வம் அவர். அக்னி சூளையில விழுந்து எந்திரிச்சவன் வந்த மேல இவன் எப்படி போனானா, ஒருவேளை ஸ்ப்ரே தான் அடிச்சிருப்பேன், அதே வாசத்தோட என்ன செய்யறான், வெளியே வந்திருக்கிறான். ஒருவேளை வேற வாசம் அடிச்சுன்னா அவனுக்கு வேற வாசம் தான் அடிக்குது. ஆனா என்ன செய்யல, அக்னியின் மனமே வரல. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. சும்மா வாரோம், என்ன செய்யறோம், போறோம், வாரோம் போறோம். எந்த மாற்றமும் என்ன செய்ய மடக்கு, வர மடக்கு. நாளுக்கு நாள் என்ன செய்யறது, தொய்ந்து போகிறோம். பிரச்சனை வந்த உடனே என்ன செஞ்சிடறோம், அவ்வளவுதான். ஆண்டவர் நம்மள மர பிரச்சனை வர வர நீங்க என்ன செய்யணும், பயங்கரமா எழும்பணும், வைராக்கியமா நிக்கணும், தைரியமா நிக்கணும், எதிர்த்து நிக்கணும். பார்த்துக்கிட்டே இருப்பாரு, இவ்வளவு பிரச்சனையே உனக்கு வந்தது, இவன் நிக்கிறானே. ஆண்டவர் வைராக்கியத்தோடு என்ன செய்வார், இறங்குவார். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோவுக்குள்ள இருந்த இந்த வைராக்கியம் நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும். ஒருவேளை நமக்கு என்ன பிரச்சனை வரும், நான் பாவம் செஞ்சிட்டேன், இல்ல நான் மீறிட்டேன், நான் கோபப்பட்டுட்டேன், எனக்குள்ள கசப்பு வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு, பொறாம வந்துருச்சு, இதெல்லாம் வரதான் செய்யும். ஆனா என்ன செய்யணும், நாம் நீதிமான் அப்படிங்கிற மனநிலையில போகணும், மாறணும். அதுக்காக தப்பு செஞ்சுக்கிட்டே அதே நிலையில இருக்கிறதுக்கு நான் சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தை நோக்கி நம்ம என்ன செய்யணும். நேற்று வரைக்கும் நான் இப்படிதான் இருந்தேன், பயங்கரமா கோபப்படுவேன், இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறவர். அல்லேலூயா. தாவீது ஏகப்பட்ட பிரச்சனை, சவுலோட ரொம்ப நல்லவன் சொல்ல முடியாது, ஆனா அவனுடைய இருதயம் அவருக்கு நேரா இருந்தது. அதிகாலையில் அவரை தேடினான், வசனங்களை நேசிச்சான், வாசிச்சான், எழுதினான், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்றான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலத்தை நிலைமையை நோக்கி தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறதற்கு அந்த தாவீதின் வம்சத்தில் பிறந்தனர். நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், தாவீதின் வம்சமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ அந்த கடைசியில அந்த ராஜாவோட ஒரு சாட்சிய நீங்க கேளுங்க, 28 வசனத்தை வாசிமா. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு சோஸ்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு சோஸ்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி, ராஜாவின் கட்டளையை தள்ளி, அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால், சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி, தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார், தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்கிறது, உன் காலத்தை இடரும் போது என்ன செய்வார், வசனத்தை வாசிங்களேன்,
கை தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள். எப்பொழுது நீங்க தடுமாறுவீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க வைராக்கியம் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நம்முடைய தூதர்கள் வந்து தங்களுடைய கரங்களிலே உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வைராக்கியம் சொல்றான், ராஜா வந்து சாட்சி சொல்றான். அந்த கடைசி வசனத்தை நம்ம வாசிப்போம், 29 வாசிங்க. தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். பாத்தீங்களா, சொல்ல யாரும் அவங்களுக்கு நேரா தூஷண வார்த்தைகளை கூட அவங்களுக்கு தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி தேசத்திலே அவர்களை உயர்த்துகிற. ஹாலேலூயா. வைராக்கியம், நீங்க நமக்குள்ள வைராக்கியம் இருந்தால் தேவன் சேனைகளின் கர்த்தர் என்ன செய்வார்? வைராக்கியம் செய்வார். இன்னும் சம்பவத்தை நம்ம பார்ப்போம். அதே தானியேலின் புஸ்தகம் 6:10. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், ஒரு நிமிஷம், தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும், அதை நல்லா என்ன செய்யணும், நீங்க அழுத்தி வாசிக்கணும். தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. அதே தானியேல், என்ன இவங்க எல்லாரும் தான் போயிருந்தாங்க, ஆனா இந்த சம்பவம் நடக்கும் போது தானியேல் ராஜாவுடைய கொலு மண்டபத்தில் வீற்றிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அதனால இந்த சம்பவத்துக்கு அவன் போகல. இப்போ இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கையெழுத்து போட்டாச்சு, ராஜாவை தவிர வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்க கூடாது என்று கையெழுத்து வைக்கப்பட்டதை குறித்து தானியேல் நன்றாக அறிந்த பிறகு, அதுதாங்க வைராக்கியம். அவன் நினைச்சா ஜன்னலை போட்டிட்டு உள்ள வச்சு என்ன செஞ்சிருக்கலாம், ஜெபம் பண்ணிருக்கலாம். அவன் வழக்கமா செஞ்சத மாத்தலங்க, வழக்கமா செஞ்சத மாத்தல. பார்க்கட்டும், நான் எருசலேமை பலகணிகளை திறந்து எருசலேமை நோக்கி, எருசலேமைக்கு நேராக தன் கண்ணி கைகளை உயர்த்தி தினமும் மூன்று வேளை தான் வழக்கமா செய்து வந்தபடியே அவன் செய்து வந்தான். இதுதான் வைராக்கியம். அவனுக்கு தெரியும், இந்த ராஜாவை காட்டிலும் என்னுடைய தேவன் பெரியவர். அல்லேலூயா. அதனால இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கடைசியில ராஜா மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தான், அவனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணான். ஏற்கனவே நான் இதெல்லாம் பேசியிருக்கிறேன். இப்போ கடைசியில அவனை தூக்கி எங்க போட்டாங்க, சிங்க கெபிலே அவர்கள் போட்டார்கள். ஆனா வசனம் என்ன சொல்கிறது, 91 சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இந்த வசனத்தை எல்லாம் தானியேல் அறிந்திருந்தான். அதனால்தான் அவன் என்ன செய்யறான், நீ என்னாலும் செய், ஏன்னா அந்த சிங்கங்களின் வாய்களுக்கு என்னுடைய தேவன் என்ன செய்வார், தப்பி வைப்பார். தானியேல் 6:21-22 ரெண்டு வசனம் வாசிங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. தானியேலுக்குள்ளாக இருந்த வைராக்கியம், கையெழுத்து போட்டாச்சு, இவனை வேற எந்த தேவனை வணங்கினாலும் அவனுக்கு சிங்கக்கபில போடப்படுவார்கள் என்று சட்டம் இயற்றப்பட்ட பின்பு தான் செய்து வந்தபடியே வழக்கத்தின்படியே 3 அவன் எருசலேமுக்கு நேராக அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்தான். ஹல்லேலூயா. வைராக்கியம், சிங்கக்கபில போட்டாச்சு, அங்க இருந்த ராஜா நேபுகாத்நேச்சார், இங்க இருக்கிற ராஜா யாரு, இங்க தரியு இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான்.
சிங்க கேபில போட்டாச்சு. இப்ப என்ன சொல்றான், காலையில வந்து இரவு முழுவதும் தரியுக்கு தூக்கம் வரல, கீத வாத்தியங்கள் அவன் சாப்பிடல, கீத வாத்தியங்கள் எல்லாம் ஓடிடுன்னு சொல்லிட்டான். காலையில கிழக்கு விளக்கு முன்பதாக ஓடி போய் துயர சத்தமாய் கூப்பிடுறான். அதுக்குதான் தானியல் அழகா பத்தி சொல்றான், ராஜாவே நீர் வாழ்க, வாசிங்க அத. அப்பொழுது தானியேல், ராஜாவை நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போட்டார். எப்பொழுது ஒரு மனிதருக்குள்ளே விசுவாசத்தின் அந்த உச்சமான அந்த வைராக்கியம் வருகிறதோ தேவன் தன்னுடைய தூதனை அனுப்புவார். ஆமே. என்ன ஒரு வைராக்கியம், பசியோடு இருக்கின்ற சிங்கங்கள், சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டி போட்டார். அதுக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா தரி ஒரு சாட்சியை சொல்றான், 26-27 வாசிங்க. நேபுகாத்நேச்சர் ஒரு சாட்சி நம்ம கேட்டோம், தரியோட சாட்சி கேளு. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். நடுங்கி பயப்படணும். என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. இது நான் நோட்ல எழுதியாச்சு, சட்டம் இயற்றியாச்சு. தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். முடிவு பரியந்தம் ஏதாவது தரியும் சொல்ற சாட்சி. ஹாலேலூயா. நான் சொன்ன சொல்ல வந்த விஷயத்த நான் மறந்துட்டேன். அது விடியற் காலத்தில் ஆண்டவர் ஒரு வசனம் தான், எங்கள் ப்ரேயர் டீமில் பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் யோசுவா சாட்சியை சொன்னேன். அந்த யோசுவாவுக்காக ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி அந்த குரூப்பில் நான் சொல்லலை. ஏன்னா இவங்க வந்து மனஸ்தாபத்தில் இருக்கிறாங்க ரெண்டு பேர். எனக்கு மனசை கேட்கலை, எதுக்கு போட்டு நம்மளே ஜோமுன்னு சொல்லி நானே ஜோமன்ட்டேன். அப்போ ஆண்டவர் அன்னைக்கு விடிய காலத்தில் ஒரு வசனத்தை சொன்னார், ஆரோனின் கோல் துளிர்க்கும் என்ற வார்த்தை சொல்லி. எதுக்கு இது ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா அங்க ஒரு பிரச்சனை வருது. மோசே உங்ககிட்ட தான், கடவுள் உங்ககிட்ட தான் பேசுவாரோ, எங்கிட்ட பேச மாட்டாரோ, யார் பிரதான ஆசாரியன் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை, ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு, அந்த இடத்துல வைராக்கியம் இறங்கினா, நீ 12 கோத்திரத்துக்கும் 12 கோலை வாங்கி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன செய்ய, உள்ள கொண்டு போய். எப்ப வைக்கிறாங்க, சாயங்காலம் வைக்கிறாங்க, நைட்டு இருட்டும் போது மாலை நேரத்துல அந்த கோலை வச்சாச்சு உள்ளுங்க. ஒரே நாள் இரவு 12 கோத்திரம், 12 கோல். அந்த கோல் என்கிறது ஒரு ஒரு காஞ்ச ஒரு குச்சி, ஒரு கம்பு. அந்த 12 கோல் உள்ள வைக்கப்பட்டு இருக்கிறது. காலையில போய் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் திறந்து பார்த்த உடனே, எடுத்த உடனே மோசேயின் சாரி ஆரோனுடைய கோல் என்ன செய்திருந்தது, துளிர்த்தது. ஹல்லேலூயா. ஒரே இதெல்லாம் விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட காரியம், சயின்ஸ்ல இது சாத்தியம் கிடையாது. காய்ந்த ஒரு குச்சி துளிர்த்தது. துளிர்த்தது மட்டுமல்ல, அது பூத்து காய்த்து மாதுளை பழங்களை கொடுத்தது. இந்த வசனத்துக்கு எதுக்கு ஞாபகம், எதுக்கு ஆண்ட கோணத்துல எனக்கு தெரியல. ஆனா இங்க ஒரு சண்டை வருது, ஒரு லீடர்ஷிப் பிரச்சனை வருது. அப்பதான் அவர் என்ன செய்யறாரு, எவ்வளவு அருமையான தேவன், நீங்க அவரை நேசிக்க நேசிக்க, இந்த வார்த்தைகளை ரசிக்க ரசிக்க, ருசிக்க ருசிக்க, அவர் என்ன செய்வார்னா உங்களோட அப்படியே ஏதாவது குழப்பத்தில் இருக்கும்போது அப்படியே மெல்ல இந்த வார்த்தைகளை என்ன செஞ்சிருவாரு, அனுப்புவார். அப்படியே திடீர்னு தூக்கத்துல வரும், எந்திரிச்சு பார்த்தா சார் என்ன ஆண்டவர் இவர். அந்த வசனத்தை எடுத்து நீங்க வாசிறீங்கன்னா, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நெருக்கடியான பிரச்சனைகள் வரும்போது வசனத்தை அனுப்பி நம்ம என்ன செய்வார், தேற்றுவார். ஹல்லேலூயா. தரியு சொல்றான், அது அது அந்த வசனத்தை கடைசியில, கோரேசனுடைய கால நாட்களின் தரியுவின் ஆட்சி காலத்திலும், கோரேசனுடைய ஆட்சி காலத்திலும் தானியன் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. வைராக்கியம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னெகோ. தானியேல் இன்னும் ஒரே ஒரு இந்த நபரை குறித்து நான் சுருக்கமா சொல்லி கொஞ்சம் நேரம் ஆகிட்டோம்.
சுருக்கம் நான் அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், நேரமாகிக்கிட்டு இருக்கனால. நீங்க பாருங்க, தாவீது இருக்கிறான். ஒன்று சாமுவேல் 17 இதை குறித்த விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இங்க கோலியாத் என்கிற ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அந்த சிங்கக்கிவி அது போடுங்க, படிச்சிருவாங்க. அதுக்கு முன்பாக ஒரு சிறிய பாடலை நான் பாடுறேன். சிங்க கிவியில் நான் விழுந்தேன், அவர் கூட வந்திருந்தார். மக்களையும் நடந்தேன், என்னை நடத்தார். சிங்க கிவியில் மலை நடப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கிவியில் சூளை நெருப்பாக இருந்தாலும் அவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். சுருக்கமாக நம் முடிப்போம். அடுத்தபடியாக தாவீதினுடைய வைராக்கியத்தை குறித்து நான் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:26 அப்பொழுது தாவீது
தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பலிஸ்தன் எம்மாத்திரம் என்று? ஜீவனுள்ள சேனைகளின் சேனையை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று ஒரு வார்த்தை பேசுகிறான். இங்கே மாதக்கணக்காக 40 நாட்கள் தினமும் தோலியாத்து வருவான். ரெண்டு பக்கம் மலை, அந்த பக்கம் மலையில அவங்க நிற்பாங்க. பலிஸ்தருடைய ராணுவம் இந்த பக்கம், இஸ்ரேல் ராணுவம் இருக்கும். அவன் வந்து டெய்லி ஏசுவான் கோலியாத்து. அவன் 6 முழம் உயரும், கிட்டத்தட்ட 10 அடி. பார்க்கறதுக்கு பயம், முகத்தை பார்ப்பதற்கு பயந்து ஓடுவார்கள், முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட கோலியாத்து அங்க உள்ள ராணுவம், சவுலோட ராணுவம் ஒன்னும் செய்ய முடியல, பயந்து கொண்டிருந்தார்கள். இங்க ஒரு மெல்லிய தேகம் உள்ள ஒரு ஆடு வைத்துக் கொண்டிருந்த தாவீதுக்குள்ளே இருந்த வைராக்கியத்தை பார்க்கணும். ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்கிறான். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இஸ்ரவேலை 40 வருஷம் அவன் அரசன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள வைராக்கியம் இருந்தால், வைராக்கியம் இருந்தால் தேவன் ஆளுகை செய்வார், உங்களை வைத்து ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. எப்படி அவன் நிந்திக்கலாம்? அங்க இஸ்ரவேலுடைய ராணுவம் இவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு பயலுக்கு கூட இந்த வைராக்கியம் இல்லையே, இந்த துணிச்சல் இல்லையே. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அங்கிருந்து வரும்போது அற்புதங்களை நேரடியாக பார்த்தவர்கள், செங்கடலை பிளந்தவர், வானத்திலிருந்து அவங்களுக்கு போஜனம் கொடுத்தவர், மலையை அடித்த உடனே தண்ணீர் புறப்பட்டு ஓட செய்தவர், யோர்தானை குவியலாக நிறுத்தினவர். அல்லேலூயா. எரிகோ மதிலை என்ன செய்தார்? 7-4 தரைமட்டமாக விழச் செய்த ஆண்டவர். அவர்களுக்குள்ள ஏன் இந்த வைராக்கியம் இல்லை? அற்புதம் செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆனா அது தாவீதுக்கு இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் அடுத்த வாசிங்க, அவன் அதுக்கடுத்து சொல்றான். அவங்க சவுலுக்கு முன்னாடி போய் 34, 35, 36 இந்த 3 வசனம் வேகமா வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு கரடியும் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்ப வைத்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அதில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. சொல்றான், முதல்ல சொன்னான் அவன் எம்மாத்திரம் என்று கேட்டான், இப்ப சொல்றான் நான் ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் நான் கொன்று போட்டேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனும் அத மாதிரி ஒன்னதான் இருப்பான். அதனால நான் அவனை என்ன செய்வேன்? அந்த 17:37 வாசிங்க. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார், இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிடுவார். கரங்களை தட்டி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏன்னா அவன வைராக்கியத்தை பாருங்க. அவன் என்ன நம்புறான்? சிங்கத்தை நான் கொல்லல, ஆனா சிங்கத்தை நான் தான் கொன்னேன். ஆனா என்ன செய்தார்? அந்த சிங்கத்தின் வாய்க்கு என்ன செய்தார்? தேவன் தப்புவித்தார், கரடிக்கு தப்புவித்தார். இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனை கண்டிப்பா நான் கொல்லுவேன். அவனோட கையில இருந்து என்னை அவர் என்ன செய்வார்? தப்பு வைப்பார் என்று அவன் கர்த்தரை நம்பினான். அதனால்தான் ஒரே கல்ல கோலியாத்து வீழ்ந்தான். ஹல்லேலூயா. வைராக்கியம். நான் ஒரே ஒரு நபரை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எஸ்தர் எழுதின புஸ்தகம்
நாலாம் அதிகாரம் 16 வாசிங்க. எஸ் சார், 4:16. நீர் போய் மைக்ல வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து, எல்லா யூதரையும் கூடி வர செய்து, மூன்று நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணு, எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று அதை நல்ல அண்டர்லைன் பண்ணுங்க. நான் செத்தாலும் சாகிறேன் என்று எஸ்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா! என்ன ஒரு வைராக்கியம், என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒரு தைரியம். அந்த எஸ்தருக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அவர் வாலிப பிள்ளையவா, ரொம்ப அனுபவம் கிடையாது. நான் செத்தாலும் சாகுவேன், அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் தேவன் வைராக்கியமாக இறங்கினார். ஹாலேலூயா! கடைசியில என்ன நடந்தது? காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் 9, அதே எஸ்தர் புஸ்தகம் 9:1 வாசிங்க. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12 13 தேதி யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. என்ன டேட் இவன் ஃபிக்ஸ் பண்ணானோ, ஆமான் என்கிற ஒரு மனுஷன், அவங்க வந்து யூதரோட கொல்லணும் அப்படி சொல்லிட்டு பக்காவா ஒரு பிளான போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாம் முடிஞ்சு எல்லா 124 தேசத்திற்கும் அனுப்பிட்டாங்க. கரெக்ட், அந்த ராஜா முத்திரை வைத்து சீல் வச்சு எல்லாம் பினிஷ்டு. இன்னும் இத்தனாம் தேதி ஆதார் மாதம் 14 யூதர்கள் என்ன செய்யணும், கொல்லணும் அப்படின்பதற்கு ராஜாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டான் ஆமான். ஆனா அவ சொல்றா, நீங்க 3 என் கூட சேர்ந்து என்ன செய்யுங்க, தண்ணி குடிக்காம சாப்பிடாம இருங்க, நான் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்காக தேவன் வைராக்கியமாய் இறங்கினார். தன்னுடைய ஜனத்தை அவர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுமா! எங்கெல்லாம் யூதருக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி பண்ணி செய்தார்களோ அதே தேதியில அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அந்த அரண்மனையிலே கிட்டத்தட்ட 900 பேர் கொல்லப்படுகிறார்கள். ஏன்னா திருப்பி அந்த ராஜாவுடைய உத்தரவு மாதிரி திருப்பி ஒரு உத்தரவு போட்டா, அதன்படி எஸ்தர் என்ன சொன்னா சொல்லுங்க, அந்த வார்த்தைய சொல்லுங்க, எஸ்தர் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க, நான் செத்தாலும் சாகிறேன். என்ன ஒரு ஒரு 17 இருக்கும் நினைக்கிறேன், 17-18 ஒரு டீனேஜ் கேர்ள், ஒரு வாலிப பிள்ளை. அவள் வந்து ராஜாத்திக்காக செலக்ஷன் அந்த இதுல வந்து அவள் வந்திருக்கிறான். நிச்சயமா பெரிய வயது முதிர்ந்தவர்கள் எடுக்க மாட்டாங்க, 2 அவங்களை சுத்திகரிப்பு டைமு. ராஜா அந்த உத்தரத்துல உட்கார்ந்துருக்கும் போது யாருக்கும் அனுமதி கிடையாது, அவர் செங்கோல நீட்டினா தான் போக முடியும். சட்டத்தை மீறி அவங்க என்ன சொன்னாங்க, எங்களை விடுவிக்காமற் போனாலும் நான் என்ன செய்வோம் வணங்க மாட்டோம். வார்த்தையை வைராக்கியம் என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். விடுவிக்காமற் போனாலும் கையெழுத்து, ராஜா கையெழுத்து போட்டார் என்பதை அறிந்தும் தானியல் என்ன செஞ்சான், தான் செய்த வழக்கத்தின்படியே செய்து வந்தான். தாவீது சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் சேனைகளின் கத்தரை நிந்திப்பதற்கு எம்மாத்திரம் என்றார். இவர்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டார்கள். தாவீது உயர்த்தப்பட்டார், சாத்ராக் மேஷாக் ஆபேதெங்கள் தான் எல்லாருமே உயர்த்தப்பட்டார்கள். எஸ்தர் ராஜாத்தியாய் அந்த தேசத்திற்கு அமர்ந்தாள். ராஜ அரண்மனையிலே ராணியாக அவள் அமர்ந்தாள். தானியல் தாவீது இஸ்ரவேலை 40 அரசாட்டம். புதிய ஏற்பாடுல நிறைய 1-2 பேரை பேசலாம் நேரம் மாதிரி கருதி. நம்முடைய தேவன் வைராக்கியம்
வைராக்கியம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு விஷயம் நாம் இழந்திருப்போம், கேட்ட வார்த்தைகளை மனதில் நிலைநிறுத்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்பட்டிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே ஆண்டவரே, இந்த வைராக்கியம் எந்த ஒரு மனிதருக்குள்ளே வருகிறதோ அப்பொழுது நீர் உம்முடைய பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறீர், உம்முடைய தூதனை அனுப்பி விடுவிக்கிறீர். அக்னி ஜுவாலைகள் எங்கள் பேரில் பற்றுவதில்லை, சிங்கங்கள் வாய்களை நீர் கட்டி போடுகிறீர். எவ்வளவு பெரிய தேவனை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். இந்த வைராக்கியம் என்ன ஒவ்வொருவருக்குள்ளும் இடைபடும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வார்த்தைகள் வெறுமையாய் போகிவிடாதபடிக்கு இவள் இருதயத்திலே இது கிரியை செய்யட்டும், 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். நாம் ஒரு மிகப்பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். விசுவாசம் இந்த வைராக்கியம் நாளுக்கு நாள் வளரட்டும், இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும், வேதத்தை வாசிக்கும் பொழுது வார்த்தைகளை நம்பட்டும், அதை பற்றி கொள்ளட்டும், அதை பிடித்துக் கொள்ள விட்டோம். சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய், பாவ சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். வசனங்களை பிடித்துக் கொள்ளட்டும். அக்னி உன் பேரில் பற்றாது, அக்னி சுவாலை அக்னியில் நீ வேகாதிருப்பாய், ஆறுகள் உண்மையில் புரழுவதில்லை. உன் கால் சறுக்கும் பொழுது உன் தூதர்கள் வந்து உன் கரங்களிலே ஏந்து கொண்டு போவார்கள். ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது பயப்படாதே, நீ என்ன பேச வேண்டும் என்பதை நான் உனக்கு உன் வாயிலே அருளுவேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர். தைரியமாய் இருந்த வியாதிகள் பலவீனங்கள் ஒரு காய்ந்த குச்சி துளிர்க்கும் என்றால் உடைய காய்ந்து போன வாழ்க்கை, இருளான வாழ்க்கை இன்று இரவிலே மாறக்கூடும். ஒரே இரவிலே அந்த கோல் துளிர்த்து அது பூத்து மாதுளை பழங்களை தன் வாதுமை பழங்களை கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறபடி இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனவர். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தேவன் பெரியவராய் இருக்கிறார், அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, அவர் எல்லாரையும் தன்னை நம்பி வந்த எல்லோரையும் எடுத்து வந்த யாரையும் நான் புறம்பை தள்ளுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய திவ்ய பிரசன்னம் உடைய கிருபை எங்களை வழி நடத்திட்டோம். பொறுப்படுத்த இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். நான் வந்து கொள்வோம், இப்பொழுது ஒரு பாடல் தொடர்ந்து ஜெபித்து முடிப்போம். துதி பாடி உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடி, நன்றியா துதி பாடி உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடி. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர்.
வந்தாலும் உன்னை வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ பாதிலும் உன்னை வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு இன்னுமே துன்மார்க்கத்திற்கு எதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு இன்னுமே முதலாம் நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலே தெய்வ வார்த்தைகள் நம்முடைய பேசினது. இதை நினைவு கொண்டு நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தகப்பனே, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்ற வார்த்தையை நாங்கள் கேட்டோமப்பா. ஆண்டவரே, தானியேலினுடைய காரியங்கள் தகப்பனே, தாவீதினுடைய காரியங்கள் யோசப்பா, எஸ்தர் ராஜாத்தினுடைய காரியங்கள் ஆண்டவரே, அவர்கள் உம்மை நேசித்தது நிமித்தமாக, உம்மிடத்திலே வைராக்கியம் வைத்தது நிமித்தமாக ஆண்டவரே,
அவருடைய வாழ்க்கையிலே அனைத்துமே ஜெயமாய் காணப்படுறப்பா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற அந்த வார்த்தையை ஆண்டவரே அவர்களுக்காக நீங்கள் உண்டு கொடுத்தீங்கப்பா. இன்று பாரத்தோடு துயரத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளாகியங்களை இந்த வசனங்கள் தீர்த்தினதற்காய் ஆறுதல் கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே சோர்வாய் வந்த உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெயத்தை உம்முடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டு எங்களுடைய வீடுகளுக்குள்ளாக இல்லங்களுக்குள்ளாக நாங்கள் திரும்பிடுவோம்ப்பா. நான் இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு வந்தது நிமித்தமாக ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டு நன்மையான காரியத்தை உண்டு பண்ணி வைத்தார் என்று ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே இன்று இரவிலே நீர் ஒவ்வொருடைய சரித்திற்குள்ளும் ஆண்டவரே பிரசன்னமாக வேண்டுமப்பா. இந்த வார்த்தைகள் கொண்டு இந்த பிள்ளைகளை நிறைவாய் உடைய நாமத்தினால் இந்த பிள்ளைகள் ஜெயம் எடுக்க வேண்டுமப்பா. முக்கியமாக எங்களை தாழ்த்திக்கிறோம். ஒருவர் கூட வெறுமையாக சென்று விடாதபடி உம்முடைய தயவோ உம்முடைய கிருபைகள் இந்த பிள்ளைகளோடு தாங்கி இந்த இரவிலே பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தரே செய்ய போகிறதற்காக நன்றியப்பா. நாளை வரும் தினத்திலே நடைபெறக்கூடிய இரண்டாம் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. தெய்வ தாசுகளை கொண்டு உம்முடைய வார்த்தைகளை பரிமாறுகிற அந்த வேளைகளில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தெய்வ சாயலினால் பிள்ளைகள் நிரப்பப்பட்டு உம்முடைய கரங்களுக்குள்ளாக அனைத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த பிரதிஷ்டைக்கு நான் வந்தது நல்லது, இந்த பிரதிஷ்டை நிமித்தமாக கன்வென்ஷன் கூட்டத்திற்குள்ளாக கடன் நிற்பது நிமித்தமாக ஆண்டவரே என்னுடைய குடும்பம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு உண்டான குடும்ப சூழ்நிலை இந்த கிராமத்தினுடைய காரியங்கள் அத்தனையும் நன்மையால் காணப்பட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் நீரே ஒன்று கொண்டு வைக்கப்பட போகிறதற்காக உங்களுடைய பிரசனத்தை வெளிப்படுத்தப் போகிறதற்காக நன்றியும் துதியும் மேலெடுக்கிறோப்பா. துதிகன மகிமை எல்லாமே உங்களுக்கு தான். மேற்பெரும் உலக நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் பொற்பாடம் என்று கெஞ்சியோடு கேட்டுக்கொள்கிறோம் பரம தண்டிகை ஆமென். நாம் இணங்கு சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் ஸ்ரீ சகலபாவனை மறவாதே ஆமென். சமாதான மனதோடு சென்று வாருங்கள். நன்றி. அனைவருக்குமாக தேநீர் விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் தேநீர் விருந்தை பணிக்கு உங்களுடைய இளமையை கடன் செல்லும்படி அன்பாக கற்றுக்கொள்ளப்படுகிறது.